வேத வசனத்தில் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 3 முதலாவது வசனத்தை வாசிப்போம். இந்த 3 முதலாவது வசனத்தில் சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு என்ன செய்து வந்தான்? பணிவிடை செய்து வந்தான். கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்து வந்தான் என்று பார்க்கிறோம். எங்கே இந்த சாமுவேல் அவனுடைய ஊழியத்தை பணிவிடையை செய்து வந்தான் என்றால், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே அந்த கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்து வந்தான். இந்த 3 அதனுடைய 15 வசனத்தில் வாசிக்கும்போது அவனுடைய ஊழியம் என்ன, அவனுடைய பணிவிடைகள் என்ன என்று நாம் காண முடியும். கதவை திறக்க வேண்டியது, கதவை அடைக்க வேண்டியது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சுத்தம் செய்கிற எல்லா காரியங்களை யார் கவனித்து வந்தது? சாமுவேல் கவனித்து வந்தான். நான் எதற்காக இந்த வேலையை செய்ய வேண்டும், இது என்னுடைய வேலையா என்று எதையுமே சாமுவேல் ஒதுக்கி வைக்காமல், எதை செய்தாலும் நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன் என்று, என்ன வேலையானாலும் சரி அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே அவன் கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் செய்தான். சபைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாமுவேலை போல ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் எதை செய்தாலும் நாம் யாருக்காக செய்ய வேண்டும்? கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும். அல்லது அது கூட்டுவதாக இருக்கலாம், அல்லலியா ஏதாவது ஒரு பணிவிடை ஊழியங்களாக இருக்கலாம். இந்த பணிவிடை ஊழியங்கள், இது என்னுடைய வேலை அல்ல, இதற்காக நான் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு, எப்படிப்பட்ட பணிவிடை ஊழியங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று செய்ய அவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அது கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், கொடுக்கிற ஊழியங்களாக இருக்கலாம், எதை செய்தாலும் நான் கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன், கர்த்தருக்கென்று செய்கிறேன், நான் கர்த்தருக்கென்று அதில் இந்த காரியத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் சொல்லி ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியைப் போல ஒவ்வொருவரையும் அவர் மாற்றி பயன்படுத்த விரும்புகிறார். இது ஒரு பெரிய பாக்கியம், இது ஒரு பெரிய ஊழியம், ஒரு பணிவிட ஊழியம் அவர் தருகிறார். அல்லேலூயா. நான் எதுக்கு இது என்னுடையது அல்ல என்று சொல்லாதபடிக்கு ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு செய்தால் அதனுடைய பிரதிபலன்களை நாம் என்ன செய்ய முடியும், காண முடியும். இங்கே இந்த சின்ன பையன், அவனுடைய வயசு 12 இருக்கும். இந்த 3 சாமுவேலுக்கு ஒரு 12 பையனாக இருந்தான். வயது ஒரு அலலிய முக்கியமாய் காணப்படவில்லை. தன்னால் முடிந்ததை அவன் கர்த்தருக்கென்று செய்தான். நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால், ஒரு பக்கத்தில் ஏலி பிரதான ஆசாரியன், பிரதான ஆசாரியனுடைய மகன்கள் பேரு ஓபினி, பினேகாசு. அவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அலலிய 1 Samuel 22:22 வசனத்தில் வாசித்தால், 2:22 அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருகிற அந்த ஸ்திரீகளோடு விபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலக பிரகாரமாக அவர்களெல்லாம் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது, ஆண்டவருடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை ஒரு பயபக்தியோடு செய்யாமல் அவர்கள் கனவீனம் பண்ணி எல்லாவற்றிலேயும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது, இந்த ஒரு சிறு பையன் தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்து வந்தான். அல்லேலூயா ரபா. இது நிமித்தம் ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுடைய அந்த பிள்ளைகள் ஓபினி, பினேகாசு,
அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம், அவர்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவர்களெல்லாம் இழந்து போனார்கள். நன்மைகளை மாத்திரமல்ல, அவருடைய ஜீவனையை இழந்து அழிந்து போனார்கள். ஆனால் இந்த ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 4:1 நாம் வாசித்தால், இந்த சாமுவேல் வளர்ந்து பெரியவனான போது அவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், அந்த தீர்க்க தரிசனம் அல்லலியா, இந்த சாமுவேல் தான் தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சகல இஸ்ரவேலிலேயும் அவனுடைய பேர் பிரசித்தமாய் மாறிப்போனது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதை 1 Samuel 3:2 நாம் வாசித்தால், தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இவன்தான் தீர்க்கதரிசி, இவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொண்டு அவனுக்கு பயந்து அவனுக்கு அடங்கி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அந்த தேசத்தையே மாற்றிவிட்டார். அலே ரபா, அல்லேலூயா ரபா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு பரிசுத்தத்தோடு கர்த்தருக்கென்று பணிவிடை ஊழியம் செய்த, கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் செய்த யாரை போல, இந்த சாமுவேலை போல கர்த்தர் அல்லைய பிள்ளைகளை தேடுகிறார், வாலிபர்களை தேடுகிறார், விசுவாசிகளை தேடுகிறார். ஆண்டவரே, என்னையும் யாரை போல மாற்றும், இந்த சாமுவேலை போல மாற்றும் ஆண்டவரே. வயது முக்கியம் அல்ல, எந்த வயசுலையும் ஏதாவது கர்த்தருக்கென்று செய்ய அவர் தகுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த 1 Samuel 3:1 அதனுடைய 1 வசனத்தில் இனியும் 2 காரியங்களை பார்க்கிறோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்ததா? அபூர்வமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் கிடைக்கல. ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசலை. ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வழி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு அபூர்வமாய் காணப்பட்டது. காரணம் என்ன? நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 21:25 வாசித்தால், அந்த நாட்களில் இஸ்ரவேலில் ஒரு ராஜா இல்லாதிருந்ததுனால ஜனங்கள் எல்லாரும் அவனவன் தன்னுடைய வழியில் தன்னுடைய மனம் போல வாழ ஆரம்பித்தார். தன் தன் பார்வைக்கு சரியானப்பதை என்ன செய்தார்கள்? அவன் சரி போனபடி, தனக்கு எது சரியாய் தெரிகிறதோ அவர்கள் அதுபோல வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, கர்த்தரை அவர்கள் தேடவில்லை. இப்படிப்பட்ட அல்லேலூயா ஜனங்கள் இஸ்ரவேலில் இருந்ததுனால ஆண்டவர் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களோடு பேசுவதை அவர் நிறுத்தி கொண்டார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. நீங்கள் மல்கியாவின் புஸ்தகத்தில் இருந்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், மல்கியா என்பது பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். அந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்கள் ஒரு 450 வருஷங்கள். எத்தனை வருஷங்கள்? 450 வருஷங்கள். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடையில் உள்ள வருஷங்கள். இந்த 450 வருஷங்களில் ஒரு தீர்க்கதரிசி கூட தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வரலை, கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்படலை. அந்த நாட்கள் இஸ்ரவேலில் இருண்ட நாட்கள், இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. எதுவுமே இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, தேவ சமூகத்தை ஜனங்கள் உணர முடியாமல் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாமல் அங்கே அல்லைய தேசம் பாழும் அவாந்தரமாய் காணப்பட்டது. அன்று மாத்திரமல்ல, இனியும் நாட்கள் வரப்போகிறது. நாம் ஆமோஸின் புஸ்தகம் அதனுடைய 8:11 வாசித்தால், ஆமோஸின் புஸ்தகம் 8:11 இதோ நான் தேசத்தின் மேல் என்னத்தை அனுப்பப் போகிறேன்? பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
ஆகார குறைவினால வரக்கூடிய பஞ்சம் அல்ல, தண்ணீர் இல்லாத பஞ்சமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்றார். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் இந்த பூமியில வரும் என்று அங்கே வெளிப்படுத்தினார். இது கடந்த நாட்களை மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய நாட்களில் சம்பவிக்கக்கூடிய காரியங்களை இவர் பேசுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் 12 வசனத்தில், பூமியினுடைய ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் உலகத்தில் எல்லா பகுதியிலும் ஜனங்கள் ஓடுவார்கள், அலைந்து திரிவார்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா, ஆண்டவர் நம்மளோடு பேசுவாரா என்று ஜனங்கள் எல்லாரும் அலைந்து திரிவார்கள். ஆனால் அவர்கள் போகிற இடமெல்லாம் ஆடல்கள் இருக்கலாம், ஆட்டங்கள் இருக்கலாம், பாட்டங்கள் இருக்கலாம், அதில் குதிக்கிறது இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் இனி வரும் நாட்களில். ஆனால் சபைக்குள்ளே என்னது குறைந்து போகும், சபைக்குள்ளே சத்தியம் குறைந்து போகக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அலரபா சபைக்குள்ளே அதில் கர்த்தருடைய வசனம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபைகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வேண்டாம், அல்லேலூயா, நல்ல ஆட வேண்டும், நல்ல பாட வேண்டும், குதிக்க வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாய் காணப்படுகிறது. ரபா அல்லேலூயா. அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ரலாபா அல்லேலூயா. ரபா யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவாவின் புஸ்தகம் 1 அதனுடைய 8 வசனத்தில் யோசுவாவினிடத்தில் கர்த்தர் சொல்லும்போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தை நிரம்பின அந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. உன் வாயை விட்டு கர்த்தருடைய அந்த வசனம், அவருடைய அந்த புஸ்தகம் அதில் விலகாமல் பிரியாமல் இருப்பதாக. அப்படி நீ வாழ்வாய் என்றால் அல்லேலூயா என்ன சொல்லுகிறாரு, நீ செய்வதெல்லாம் என்ன செய்யப்படும் என்கிறாரு, வாய்க்க பண்ணுவார். உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உன் செய்கைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதால் இருப்பா அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலரோ கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லேலூயா செவி கொடுக்கவில்லை. இயேசு இந்த வார்த்தையே அவர் யோவான் 10 சொல்லும்போது சொன்னார், அல்லேலூயா, என் ஆடுகள் யாருடைய சத்தத்தை கேட்கும், என்னுடைய சத்தத்தை என்ன செய்யும், கேட்கும். கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிற விசுவாசிகள் ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்க வாஞ்சையோடு இருப்பது போல, அல்லேலூயா, கிறிஸ்துவனுடைய சத்தத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆவலோடு இருக்க வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தல் அவர் சொல்லும்போது, இதோ வாசற்படியில் நின்று நான் என்ன செய்கிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தட்டி கொண்டே இருக்கிறார். அவிசுவாசிகளுக்கு எழுதவில்லை, லவோதிக்கா சபைக்கு எழுதுகிறார். சபையே அல்லேலூயா, கிறிஸ்து உனக்கு வெளியிலே நிற்கிறார், உள்ளே அவருக்கு இடமில்லாமல் காணப்படுகிறது. அல்லேலூயா, அவர் தட்டி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டு நீ கதவை தரு, அவர் உள்ளே வந்து ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேச விரும்புகிறார். ஆனால் அதில் எரேமியா 6:10 நாம் வாசித்தால், எரேமியா 6:10 வசனத்தில் கர்த்தராலில் எரேமியாவின் நாட்களில் பேசினார், நான் யாரோடு பேசுவேன், நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அல்லேலூயா, இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு விருப்பமில்லை, என்னுடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தையும் அவமானமாய் காணப்படுகிறது, இந்த ஜனங்களோடு நான் எப்படி பேசி எச்சரிப்பேன் என்று 6:10 வசனத்தில் எரேமியாவில் அவர் பேசுகிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தால்
அங்க முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தே நாம பேசுறோம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தே அதிகமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த எரேமியாவின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் இருந்து 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு நாள் கர்த்தர் இந்த எரேமியா தீர்க்கதரிசியோடு பேசினார். என்ன பேசினார்? 13 அதிகாரத்தில், நீ ஒரு சணல் கச்சையை வாங்கு. அதிலே புதியதாய் ஒரு சணல் கச்சை என்றால், அதில் ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஊழியன் செய்யும் போது உடுத்துகிற அந்த வஸ்திரம் சணல் கச்சை வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நீ வாங்கி அதில் அதை நீ உடுத்திக்கொள். அதை என்ன செய்து கொள்? அந்த வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். அப்படி அந்த வஸ்திரத்தை சில நாட்கள் உடுத்தின பிறகு அதை நீ அதலியா சோப்பு போட வேண்டாம். அதை தண்ணிக்குள்ள கூட நீ என்ன செஞ்சிடாத, நீ போட்டுறாத, தண்ணிக்குள்ள போட்டுறாத. அதில் அதை நீ சோப் போட்டு அதை சுத்தம் பண்ணாத. நீ சில நாட்கள் உடுத்தின அந்த அழுக்கு வஸ்திரத்தை அப்படியே வச்சுக்குவாங்கிறார். அதுக்கப்புறமா கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த எரேமியாகிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, எந்த சணல் கச்சையை நீ உடுத்தினாயோ, அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே வேலை செய்யும் போது ஆசாரியன் உடுத்துகிற அந்த துணியை நீ அதுலேயே அழுக்கடைந்த அந்த துணியை இப்போ நீ என்ன செய்ய எடுத்துக்கொண்டு ஐப்ராத்து என்கிற ஒரு நதி, ஐப்ராத்து யூப்ரட்டீஸ் ரிவர், அது பாபிலோன் தேசத்தில் ஓடுகிற ஒரு நதி, அந்த நதிக்கு நீ போ. அங்கே நீ போவாயானால் ஐப்ராத்து நதியை ஒட்டி ஒரு கண்மலை இருக்கும். அந்த கண்மலையை நீ நன்றாய் கவனித்துப்பார். அந்த கண்மலையில் ஒரு வெடிப்பு, ஒரு பொந்து இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு பொந்து. அதில் ஆங்கிலத்தில் ஒரு ஓல் இருக்கும்னா ஒரு பொந்து அங்கே இருக்கும். அல்லேலூயா. எரேமியா நின்ன இடத்துக்கும் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 450 மைல். எத்தனை மைல்? 450 மைல். கர்த்தர் அந்த சின்ன அழுக்கு துணியை எடுத்துக்கிட்டு 450 மைல் தூரம் போக சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த எரேமியா அந்த துணியை எடுத்துக்கிட்டு 450 மைல் நடந்து அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டான். அந்த அலலி ஆற்றை கண்டுபிடிச்சான், கண்மலையை கண்டுபிடிச்சான், கண்மலையில் இருக்கிற பொந்தையும் அந்த வெடிப்பையும் கண்டுபிடிச்சான். ஆண்டவர் சொன்னார், அந்த பொந்துக்குள்ளே இப்போ நீ என்ன செய்ய, அந்த துணியை, அந்த சணல் கச்சை நீ உள்ளே வச்சிரு, அதை நீ ஒழிச்சு வச்சிரு, யாரும் அதுலையே பார்க்காதபடிக்கு அதை நீ உள்ளே அதுலையா நீ ஒழிச்சு வச்சிரு. கர்த்தர் சொன்னபடியே அவன் அந்த சணல் கச்சையை எங்கே வச்சிட்டான்? உள்ளே ஒழிச்சு வச்சிட்டான். ஒழிச்சு வச்சுட்டு மறுபடி திரும்பி வந்து விட்டான். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வேதத்தில் வாசித்தால் அதுக்கு கீழே உள்ள வசனங்களில், அநேக நாட்களாய் கர்த்தர் அந்த துணியை பற்றி பேசலை. அந்த சணல் கச்சையை பற்றி அநேக நாட்களாக கர்த்தர் எரேமியாவோட என்ன செய்யலை, பேசலை. அல்லேலூயா ராபா. ரொம்ப நாள் சென்ற பிறகு, அநேக நாட்கள் சென்ற பிறகு, அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் எரேமியாவோடு பேசினார். எதை குறித்து பேசினார்? எந்த கச்சையை நீ போய் அந்த பொந்துக்குள்ளே ஒழிச்சு வச்சாயோ, அந்த வெடிப்புக்குள்ளே ஒழிச்சு வச்சாயோ, நீ இப்போ அங்கே போ. அங்கே போய் ஒழிச்சு வச்ச அந்த கச்சையை, அந்த துணியை நீ எடுத்துட்டு வாங்குறார். இவன் போனான், மறுபடியும் 450 மைல் பிரயாணம் பண்ணி போகிறான். அங்கே போனால் இந்த கண்மலை அலலியா நதிக்கு பக்கத்தில், ஆற்று பக்கத்தில் இருந்ததுனால அது எப்போதும் அந்த பாறை, அந்த கண்மலை நனைந்து போய் காணப்பட்டது, நனைஞ்சு போய் காணப்பட்டது. அந்த கண்மலையினுடைய வெடிப்புக்குள்ளே தண்ணீர் காணப்பட்டது. இப்படி நனைந்த அந்த பொந்துக்குள்ளே அந்த துணியை அநேக நாட்களாக வச்சுருந்ததுனால அந்த பொந்து, அந்த கண்மலையும் துணி என்ன ஆயிடுச்சு, அது அந்த கச்சையும் ஒட்டிக்கிடுச்சு, ரெண்டு சேர்ந்து ஒட்டிக்கிடுச்சு. இவன் போனான், அந்த துணியை கைட்டு எடுத்து பார்த்தான், அந்த அதில் கச்சை என்ன செய்ய மாட்டேங்குது, அவன் கைக்கு வரமாட்டான்ட்டு. கையினால் எடுத்து பார்த்தான், இழுத்து பார்த்தான், அது வெளியில் வரலைன உடனே எரேமியா 13 அதிகாரம் 7 வசனத்தில் நீங்கள் வாசித்தால்,
அவنده கச்சை அவன் எப்படி எடுக்க வேண்டியிருந்தது அத தோண்டி எடுக்க வேண்டியிருந்தது தோண்டின் சொன்னா கை வச்சு தோண்டி அல்ல அவனுக்கு ஏதோ சில குச்சி சில கம்பு அவசியமா இருந்தது இல்லையானால் இரும்பு கம்பி போல ஏதோ ஒன்று அவனுக்கு அவசியமா இருந்தது அத வச்சு அலலியா வரமாட்டேங்கன்னு சொல்லி இடிச்சு இடிச்சு குத்தி 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 அதை வெளியில எடுக்கிறான் இப்போ எப்படி வருகிறது அந்த துணி கந்தை கந்தையாக அதுலேயே கிழிஞ்சு போய் அது அதை பாசம் பிடிச்சு போய் அது ஒன்றுக்கு லாயக்கற்ற நிலைமை இல்லை எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலைமை இல்லை அழுக்காய் பாசம் பிடிச்சி கிழிஞ்சு போய் நாற்றம் எடுத்து பிரயோஜனம் இல்லாத நிலைமைக்கு அங்கே வெளியில் வருகிறது ஆண்டவர் எரேமியாவோடு பேசினார் எட்டாவது வசனத்துக்கு பிறகு ஒன்பது நீ ஒன்பதாவது வசனத்தில் இந்த இஸ்ரவேல் தான் அந்த கச்சை இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கை அலலியா அவர்கள் அமை பெருமையினால் நிறைந்திருக்கிறார்கள் எதனால் நிறைந்திருக்கிறார்கள் அகந்தையினால் நிறைந்திருக்கிறார்கள் ஆண்டவர் வேண்டாம் அவங்களுக்கு அவங்களுடைய அகந்தை அவங்களுடைய பெருமையினால் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களோடு பேசினேன் நீங்கள் பத்தாவது வசனத்தில் வாசித்தால் அவர்கள் என் வார்த்தையை என்ன செய்யலை கேட்க மாட்டோம் என்று என் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்தார்கள் அந்த வார்த்தை வேண்டாம் அந்த வார்த்தை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதை அவர்கள் அலலியா புறக்கணித்தார்கள் அதனால கர்த்தர் சொன்னார் பத்து பதினொன்று அந்த வசனங்களில் வாசித்து பார்த்தால் இந்த துணி எப்படி அலலியா கெட்டு போய் இத்து போய் அலலியா அழுக்கு பிடிச்சு அமை பாசம் பிடிச்சு அமை பிஞ்சு போய் பிரயோஜனம் இல்லாமல் போனதோ அதுபோல நான் யாரை மாற்றுவேன்னாரு இஸ்ரவேலை மாற்றுவேனால் ரப்பா அப்படித்தான் ஆகி போனார்கள் 70 வருஷமாய் இந்த இஸ்ரவேலர்கள் பொந்துக்களை வைக்கப்பட்ட துணி போல அவர்கள் பாபிலோன்ல 70 வருஷமாய் அடிமத்தனத்தில் கிடந்தார்கள் பீஸ் பீஸ் ஆகி போய்விட்டார்கள் அதுலயா அந்த கோத்திரங்கள் அந்த 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் பேர் அசிரியாவுக்கு அடிமையாகி போனார்கள் கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு அடிமையாகி போனார்கள் சின்னாபின்னமானார்கள் பிச்சு நாசமான நிலைமையில ஒண்ணுக்கு லாயக்கற்ற நிலைமையில மாறி போனார்கள் காரணம் என்ன அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காதனால அந்த ஜனத்தை அந்த தேசத்தை அப்படி ஆக்கிட்டார் ஆனால் அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளை அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பங்களை அவர் மேலும் மேலும் மகிமையாய் மாற்றுகிறார் அல்லப்பா அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார் அல்லப்பா அல்லேலூயா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அல்லேலூயா என் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சவங்க அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்மலையின் மேலே கட்டப்பட்ட இனத்தை போல இருக்கும் வீட்டை போட்ட போல இருக்கும் அலலியா என்னது அடித்தாலும் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் அந்த வீடு எப்படி இருக்கும் அசையாமல் உறுதியாக இருக்கும் காரணம் அஸ்திவார உறுதியாக இருக்கு அலப்பா அல்லேலூயா நீங்கள் வசனத்தை அறிந்து சத்தியத்தை அறிந்து ரட்சிப்புக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடிஸ்தாரம் ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்குன்னு அர்த்தம் ஆகுறப்பா அல்லேலூயா ரப்பா எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டு சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் என்னோட பேசி நான் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறார் ரப்பா அல்லேலூயா ரப்பா அப்படி நாம் வந்திருக்கிறனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டை போல ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா நீங்க போகாத பிரச்சனையா நீங்க கடந்து போகாத பிரச்சனையா எல்லா பிரச்சனையும் கடந்து போயிட்டீங்க எல்லா போராட்டங்களை கடந்து போயிட்டீங்க எத்தனையோ நஷ்டங்களை கடந்து போயிட்டீங்க அல்லலி ஆனால் இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாரு இதுவரைக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்தி இருக்கிறது அல்லேலூயா அதுக்கு ஒரே ஒரு காரணம் அல்லப்பா அஸ்திவார ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார் அல்லப்பா அல்லேலூயா ரப்பா இத்தனை பேர் அஸ்திவார ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்கிறார் அல்லேலூயா ரப்பா சில பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டன்னு கேட்டா
தலைவலி இருந்துச்சு போயிருச்சு, அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்து ஒரு தலைவலி வரும், வருமா வராதா? அதுலயே இந்த மண்ணான சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் போன தலைவலி மறுபடியும் என்ன செய்யலாம், வரலாம். போன வௌத்தவலி வரலாம். அதுலயே ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தா நாலு கட்டி வரலாம். அதுக்கு பிறகு அதுலயே மறுமுள்ளு வரலாம். என்னது வந்தாலும் சரி, என்னது வந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ரபா. ஆமென். நாம ரட்சிக்கப்பட்டது வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டதனால அதுலயே நாம் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உறுதியாய் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ரபா. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவரேமுடைய வார்த்தைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ரபா. ஆமென். இனி வரும் நாட்களில் வசனம் கிடைக்காத பெரிய பஞ்சத்தை கர்த்தர் அனுப்புவார். இது இன்றைக்கு மாத்திரமல்ல, நாம் 1 சாமுவேல் 3 அதனுடைய 1வது வசனத்தில் வாசித்தோமே, அந்த நாட்களில் வசனம் ஜனங்களுக்கு கிடைக்காமல் அது அபூர்வமாய் காணப்பட்டது, அபூர்வமாய் காணப்பட்டது. சில சமயத்தில் ஈராங்கம் பல்லாரி உள்ளி கூட அபூர்வமாய் காணப்படுகிறது, சின்ன உள்ளி அதை விட அபூர்வமாய் காணப்படுகிறது. ஏன், என்ன காரணம்? 40 ரூபாய்க்கு வித்த உள்ளி 200 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு பைசா எடுத்துட்டு போனாலும் அவன் என்ன சொல்லலாம், அவர்களை அங்கே இல்லை, இல்லை அதுல மார்க்கெட்டில் இல்லை. அபூர்வமாய் காணப்படுகிறது. என்னது அபூர்வமாய் காணப்படுகிறது? இந்த கொரோனா டயத்தில் லாக்டவுனில் எல்லாம் அபூர்வமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா ரபா. ஆமென். ஒரு சின்ன காய்கறி வாங்கணும் கூட அபூர்வமாய் காணப்பட்டுருச்சு. ஆனால் தேவ பிள்ளையே, இந்த காய்கறியும் உள்ளியும் அபூர்வமாய் காணப்பட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் காணப்பட்டு போகும் என்றால் அல்லேலூயா, அது மிகுந்த நஷ்டத்தை கொண்டு வரும், அது மிகுந்த வேதனையை கொண்டு வரும். ரபாஷ்யம். எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா ரபா. அப்படி வசனம் நம்மை நிறைக்க வேண்டும், அப்படி வசனம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் இந்த 1 சாமுவேல் 3:1 இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் எப்படி இருந்தது? 1 சாமுவேல் 3:1 அந்த நாட்களில் பிரதட்சமான என்ன இல்லை, தரிசனம் இருந்ததில்லை. தேசத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனம் கிடைக்கவில்லை. தரிசனம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. எங்கே தரிசனம் இல்லாமல் இல்லையோ அதில் ஜனங்கள் என்ன ஆகி போவார்கள், சீர்கட்டு போவார்கள். தரிசனம் இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தரிசனம் நிச்சயமாய் தேவைப்படுகிறது. படிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு, பிள்ளைக்கு படிப்பை பற்றி என்ன வேணும், ஒரு தரிசனம் வேணும். ஐயா 12ஆம் கிளாஸ் வந்துட்டேன், 8ஆம் கிளாஸ் வந்துட்டேன், 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் வந்துருச்சு, போர்டு எக்ஸாம் எழுத போகிறேன். அல்லையா, 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் நீ 12 படித்து முடித்து ரிசல்ட் வந்த பிறகு என்ன படிக்கணும், என்ன எடுக்கணும், நீ என்ன ஆகணும்னு சொல்லி உனக்கு இஷ்டம் விருப்பம் என்ன வாஞ்சேன்னு கேட்டால் சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, இதுவரைக்கும் நான் டிசைடே பண்ணலை, நான் நினச்சி கூட பார்க்கல, எதையுமே நான் நினச்சி பார்க்கல, 12ஆம் கிளாஸில் போய் நின்றுக்கிட்டு அதுலேயே படித்து முடிக்க போகிற வேண்டிய நேரத்தில் இன்னும் தரிசனம் இல்லை. அதுலேயே தரிசனம் இல்லை. 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாச்சு, மாடு மேய்க்கவா? தரிசனம் இல்லாமல், தரிசனம் இல்லாமல் எங்கே போய் குப்பை போட? உனக்கு ஒரு தரிசனம் வேணும். அல்லேலூயா ரபா. 12ஆம் கிளாஸில் கால் வைக்கும்போது அல்ல, 10ஆம் கிளாஸுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். நான் இப்படி நான் ஆவேன், நான் இப்படி ஆவேன், ஒரு MBBS படிக்கணும், அதுலேயே ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும், இல்லைன்னா ஏதாவது உனக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட தரிசனம் இல்லாதனால அந்த தரிசனத்தின்படியே போய் கிடக்கிறது. எத்தனை பேர் எனக்கு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா ரபா. பிள்ளைகளை பற்றிய ஒரு தரிசனம் வேணும், குடும்பத்தை பற்றிய ஒரு தரிசனம் வேணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு தரிசனம் வேணும். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. ரபா, தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.
சில சமயத்தில் ஒரு தரிசனத்தை தந்துட்டார்னா அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றவும் முடியும். ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் தந்துட்டார்னு வைங்க, என்ன தரிசனம்? ஒரு வீடு அலலியா அமீன் சொந்தமாக வாங்க போகிறீங்க, ஒரு தரிசனம். அந்த தரிசனம் சொந்தமாக வாங்க போகிறீங்க, இந்த தரிசனத்தை பார்த்துட்டு ஆனால் கையில் இருக்கிறது 10,000 ரூபா தான் இருக்கு. கையில் இருக்கிறது எவ்வளவு? 10,000 ரூபா. அந்த வீட்டு விலை எவ்வளவு? அதுலயா 1 கோடி ரூபா. இருக்கிறது 10,000, 1 கோடி. தரிசனம் காமிச்சிட்டார். ஆனால் இப்படிப்பட்ட தரிசனம் கிடைக்கும் போது இதெல்லாம் சும்மா, இந்த தரிசனம் எப்படியோ வந்திருக்கு, ஆண்டவர் இதெல்லாம் அதுலயா நம்ம நிறைவேற்றுவாருங்கிற சில சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனால் சில நாட்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி அதை நிறைவேற்றுகிறான்னு சொன்னால், அதுலேயே யாரோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு 1 கோடி ரூபாய்க்குள்ள வீட்டை நீங்கள் பார்க்க போயிடுறீங்க. நீங்கள் வாங்கணும்னு போகல, இன்னொரு ஆள் வாங்க போகிற இடத்துல நீங்கள் போயிட்டீங்க. அப்படி போயிருக்கும்போது பைசலாம் அந்த இடத்துக்காரங்க வீட்டுக்காரங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வீட்டை நீ வாங்கிக்க அப்படிவாங்க. கையில் எவ்வளோவா இருக்குது? 10,000 தான் இருக்கிறேன். அதுலேயே அவன் சொல்லுவான், அந்த வீட்டுக்காரன் சொல்லுவான், இல்லைனா அந்த பில்டர் சொல்லுவான், நீ 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடு, அதுலேயே அப்புறத்தை மீதத்தை நீ அதுலேயே கட்டிடு. அல்லேலூயாப்பா. அப்போ என்ன செஞ்சிடணும், என்ன செஞ்சிடணும்? அல்லேலூயா. ஆண்டவர் அமித் தரிசனம் கொடுத்தாரு, 10,000 ரூபாயை கொடுத்துட்டாய் பாடுறப்பா, அட்வான்ஸ் கொடுத்தாச்சுறப்பா. பிரைஸ் தி லார்ட். அது கர்த்தரால் வந்த தரிசனம் என்றால் 1 கோடி ரூபாய் ஒழுங்குபடுத்த ஆயத்தப்படுத்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதை நிறைவேற்றியாய் தீர்வாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசி கர்த்தர் தரிசனங்களை தருகிறார், அவர் தரிசனங்களை நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் தம்முடைய ஜனத்தோடு தன்னை வெளிப்படுத்த முடியாத பல வழிகளை கர்த்தர் கையாண்டார். சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தினார், அதுலயா தூதர்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார், தரிசனத்தின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் எபிரேயர் 1 அதில் முதலாவது வசனத்தில், எபிரேயர் 1 முதலாவது வசனத்தில், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் கடைசி நாட்களில் அவர் குமாரன் மூலமாக என்ன செய்கிறாரு, நமக்கு திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாய் அவர் திருவுளம் பற்றினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லாமா, அல்லேலூயா. காரணம், அவர் ஆதியில் யாராக இருந்தார்? நம்ம யோவான் 1:1 ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையினே நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே அதிகாரத்தில் 14 வரும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை இப்போ எப்படி ஆயிடுச்சு? மாம்சமாகி. அதற்கப்புறம் அது அந்த வார்த்தைன்னு சொல்லாமல் அவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்த வசனத்தில் அவர் நிறைந்தவர் நமக்குள்ள என்ன செய்தார், நமது மத்தியில் அவர் வாசம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா ராபா. இந்த வார்த்தையாகி இயேசு, இது என்னைக்கு இருந்தது? உலகத்தை சிருஷ்டித்த போதே, பூமியை சிருஷ்டித்த போதே அந்த வார்த்தை வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி என்ன செய்தார்? அதுலயா சிருஷ்டித்தார். அதில தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். இப்படி சிருஷ்டித்த பிறகு ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்துட்டு இருந்தாரு? அதில் அசைவாடி கொண்டிருந்தார். அதற்கு அடுத்துதான் வாசிக்கிறோம், பூமி இருளும் அவாந்தரமாக இருந்ததுனாலே வார்த்தை அங்கே வெளிப்பட ஆரம்பித்தது. ரபா, என்ன வார்த்தை வெளிப்பட்டது? தேவன் வெளிச்சம் என்ன செய்யட்டும், உண்டாக கடவுள் என்கிற வார்த்தை வெளியே வந்தது. அந்த வார்த்தை வெளியே வந்தது, வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த வார்த்தை உடனே வெளிச்சம் அங்கே வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை தான் இயேசு? அல்லேலூயா.
அந்த வார்த்தை இயேசு, அந்த வார்த்தை வெளியில வரும்போது அதுக்கு வல்லமை இருந்தது. மரித்த லாசரு அல்லேலூயா ஜீவனோடு வெளியே வந்தான், கல்லறையை விட்டு வெளியே வந்தான். அந்த கல்லறைக்குள்ள அவர் பேசின அந்த வார்த்தை உள்ள போனது, அந்த வார்த்தை அவனை வெளியே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, அந்த வார்த்தை அவனை நிறுத்தியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அதான் நூற்றுக்கு அதிபதி சொல்லுதான். எத்தனை வார்த்தை சொல்லும்? ஒரு வார்த்தை சொல்லும் ராபா. அந்த வார்த்தையில் அவன் நம்பினான். என்ன நம்பினான்? வார்த்தையில நம்பினான். அங்கே நூறு வேற ஒருத்தர் இருந்த ஜபாலய தலைவன், ஜபாலய தலைவனா எவிரு, அவனுடைய மகா சோகம் இல்லாம கடந்த 12 வயசு பிள்ளை, சுகம் இல்லாம சீரியஸ் ஆகி கடந்த அந்த பிள்ளைக்காக அவன் வீட்டில் வந்து இயேசு கை வச்சு ஜெபம் பண்ணும்படியாவது கூப்பிட்டான். யார? இயேசுவை கூப்பிட்டான். யாரு? ஜபாலய தலைவன் கூப்பிட்டா. வீட்டுக்கு நீர் வரணும், அவன் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணணும், அப்போ ஜெபமாவா அப்படின்னு அவன் நம்புறான். ஆனால் இவனோ பிரஜாதியான ஒரு மனுஷன், நூற்றுக்கு அதிபதி. அதுலயே இயேசுவை பற்றி முழுமையாய் தெரியாதவன். அவன் சொல்றான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும். யாருக்கு இல்லாத விசுவாசம்? ஜபாலய தலைவனுக்கு இல்லாத விசுவாசம் யாருக்கு வந்துருச்சு? நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்தது அவருடைய வார்த்தையின் மேல. அவனுக்கு அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லை. ஒருவேளை அந்த ஜபாலய தலைவன் ஏசுகிட்ட சொல்றான்னு வைங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், மகா பிழைச்சுக்கிறான் சொல்லி விசுவாசிக்கிறான் சொல்லி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி இருந்தான் சொன்னா, அந்த இடத்துல இயேசு ஏதாவது சொல்லிப்பாரு, மகா சுகமா இருப்பாருப்பா. ஆனால் அவனுக்கு அந்த வார்த்தை முக்கியம் இல்ல. எத்தனை பேரு ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா ரபா? அல்ல இல்லையா ராபன்? எத்தனை வார்த்தை போதும்? ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆராதனையில வரும்போது ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே. அதுல ஒரு வார்த்தை நம்மை தாங்குகிறது, ஒரு வார்த்தை நம்மளை பலப்படுத்துகிறது, ஒரு வார்த்தை நம்மை சுகமாக்குகிறது, ஒரு வார்த்தை நம்மை அலலியா அமை நின்னும் நிறுத்துகிறது, ஒரு வார்த்தை ஒரு விடுதலை தருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதுலயா அங்கே அமே சாமுவேலுடைய நாட்கள்ல அதுலயா கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது, தரிசனம் இல்லாமல் இருந்தது. நீங்க 3 அதிகாரம் அதனுடைய 2 வசனம் அதனுடைய 3 வசனத்தில் வாசித்தால், இந்த 3 அதிகாரம் 2-3 ஒரு நாள் ஏலி ஏலி தன்னுடைய இடத்துல படுத்து கொண்டான். அலலியா இஸ் லெஃப்ட் இன் ஹிஸ் பிளேஸ். அவனுடைய இடத்துல அவன் படுத்துக்கிட்டான். அதுக்கடுத்து என்ன வாசிக்கிறோம்? அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் எங்க படுத்து கொண்டிருந்தானா? எங்க படுத்து கொண்டிருந்தான்? கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்து பக்கத்தில் படுத்திருந்தான். அப்படி இருக்குதா இல்லையா? தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் அல்லேலூயா அங்கே படுத்திருந்தான் சாமுவேல், அங்கே படுத்திருந்தான். இந்த ஏலி பிரதான ஆசாரியன், அவன் படுத்திருக்கிறது பிரகாரத்தில். பிரகாரத்தில் ஆசாரியர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வதற்கு, ஓய்வெடுப்பதற்கென்று அவர்களுக்கென்று சில அது 1-2 அறைகள் இருந்தது. இந்த ஆசாரிகள் அங்கே அதிலே வஸ்திரங்கள் மாற்றுவதற்கும் பிரகாரங்களில் இருந்துட்டார். அங்கே தான் இவன் தங்குற, இப்போ அங்கே தான் இப்போ படுத்துக்கிட்டான் ஏலி. ஆனால் இந்த சின்ன பையன் சாமுவேல் எங்கே படுத்துக்கிறகான்? எங்கே படுத்துருக்கிறான்? கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்து பக்கத்திலே படுத்துக்கொண்டானால் இல்லப்பா. அல்லேலூயா. அது தேவனுடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம் இருக்கிற இடம், ஆண்டவருடைய பெட்டி இருக்கிற இடம், இயேசப்பா இருக்கிற இடம். எனக்கு நீங்க போதும், உங்களுடைய சமூகம் போதும், அங்கேயே படுத்துக்கிட்டான் ரபாஸ். அல்லேலூயா ரபா. இவனை தான் கர்த்தர் அல்லேலூயா மகிமையாய் மாற்றினார் ரபாஸ். இவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33 அதிகாரம், யாத்ராமம் 33
அதனுடைய பதினோராவது வசனத்தில் வாசித்தால், பதினோராவது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவா நூனின் குமாரனா யோசுவா அவனுடைய மோசையினுடைய பணிவிடைக்காரன் என்ன செய்தானா, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எத்தனையோ பேர்கள் வெளியிலே சுத்தி திரிந்தார்கள், அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள அல்லது வருவதற்கு விருப்பம் இல்லை, உல்லாசமாய் தெரிய வேண்டும், அவர்கள் நாலு பேரோடு பேசி பழகி இருக்க வேண்டும், சுத்தி பார்க்க போகணும், இதுதான் அதிலே மற்றவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசுவாவோ, எனக்கு கர்த்தருடைய ஆலயம் போதும், அவருடைய ஆசரிப்பு கூடாரம் போதும், அவருடைய சமூகம் போதும் என்று அதை விட்டு பிரியாதபடிக்கு கடந்தான். அவனை பார்த்துதான் மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ அவனை உற்சாகப்படுத்து, நீ அவனை தைரியப்படுத்து, உனக்கு பிறகு அவன் என்ன செய்யணும், இந்த ஜனத்தை கானானுக்குள்ள கொண்டு போவான், அவன் நடத்துவான், அவன் மேல என் ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்னைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, இந்த சாமுவேலை போல யோசுவாவை போல நீங்க போதும், உங்க சமூகம் போதும் அப்படின்னு என்னைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யோசுவா அதில் அமலேக்கியர்கள் வனாந்தரத்தில் யுத்தம் பண்ண வந்தார்கள், அவர்களோடு கூட போராட அவர்கள் பழக்கமே கிடையாது, இவர்கள் அடிமையாக இருந்து வந்தவர்கள் வனாந்தரத்தில். அந்த வனாந்தரத்தில் ஒண்ணுமே தெரியாத அந்த நேரத்தில் யோசுவா யுத்தம் பண்ணி பெரிய வெற்றியை கண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், எல்லா பிரச்சனைகளை சத்ருவின் கிரியைகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு அலலியா அவனை தகுதிப்படுத்தி வைத்திருந்தார், அவனை பயன்படுத்தினார். அதற்கு காரணம், அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர், ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை நேசிக்கிற பிள்ளைகள் சொன்னா அதில் எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். அல்லாஹ், அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் விழுந்து போவது அல்ல, பின்வாங்கி போவது அல்ல, காரணம் நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்த பிள்ளைகள், இருக்கிற பிள்ளைகள், ஆண்டுடைய சமூகத்தை நேசிக்கிற பிள்ளைகள். எத்தனை பேர் சொல்ல, ஏசப்பா நீங்க எனக்கு போதும், உம்முடைய சமூகம் எனக்கு போதும், அல்லாப்பா ஆராதனை எனக்கு போதும், அல்லாப்பா ஆராதனை எனக்கு போதும், அல்லாப்பா ஆராதனை இல்லாம இருந்துடவே கூடாது, ஆராதனை இல்லாம இருந்துடக்கூடாது. ஆராதனை இல்லாம அள்ளி கட்டி பொதி சுமந்து என்ன பிரயோஜனம், ஆராதனை இல்லாம அல்ல. அதான் அவர் சொல்றாரு, நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலோ, தேவனுடைய வாலயத்தினுடைய வாசல்ல காத்து கிடக்கிறது எனக்கு போதும். அந்த பாக்கியம் அரமணை எனக்கு முக்கியம் அல்ல, ஆகாமிய கூடாரம் என்னது, அந்த அரமணை வாழ்க்கை எனக்கு முக்கியம் அல்ல, அதை பார்க்கலோ, ஆண்டுடைய வாசலை காக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சாலே எனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல ஒரு ஆள் இல்லப்பா. இவனோ பிரகாரத்திலே கடந்தான், படுத்துக்கொண்டான். ஆனால் இந்த சாமுவேல் சிறு பையன் கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல என்ன செய்திருந்தான், படுத்து கிடந்தான். ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தான், அவன் தூரத்தில் படுத்திருக்கிறான், இவன் ஆண்டரோடு நெருங்கி இருக்கிறான். அல்ல பாஷி, அடுத்த அந்த வசனத்தில் பார்க்கிறோம், இவன் அங்கே படுத்து கிடந்த போது நடந்து கொண்டிருந்த சம்பவம் என்னது, அந்த கர்த்தருடைய விளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த விளக்கு அணைந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தது. என்ன நிலைமையில் இருந்தது, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்த அந்த விளக்கு அணைஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருந்தது. நீங்கள் லேவிய ராமத்தின் புஸ்தகத்தில் அதனுடைய 24 அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்கள் வாசித்தால், ஆண்டருடைய திட்டம், ஆண்டருடைய வார்த்தை இப்படித்தான். ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டும், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, என்னது ஆயிடுச்சுன்னா, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிற அந்த விளக்கை என்ன செய்யணும், அவர்களை ஏற்றி வைக்க வேண்டும், அந்த விளக்கை பொருத்தி ஏற்றி வைக்கணும், கருக்கு அதுல அந்த துணியில் இருக்கிற அந்த திரியில் இருக்கிற அந்த அது கருக்கெல்லாம் மாத்திட்டு
அந்த விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி தீ வச்சு அதை இப்போ ஆலலியா விளக்க பொருத்தி வைக்கணும். சாயங்காலத்திலிருந்து எது வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்? விடியற் காலம் சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கிற வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கணும், அணைஞ்சு போயிடக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய அதுலேயே அந்த அமை கர்த்தருடைய வார்த்தை, அது அணைஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அங்க ஆசிரியக்கூடத்தில்? என்ன நடக்குது? விளக்கு அணையக்கூடிய நிலைமையில போயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அதுலேயே ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டாங்க, உறங்கிட்டாங்க. இன்னும் விடியலை, இன்னும் இருட்டு மாறல. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே விளக்கு அணைந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தது. ஹலேலூயா. ஏன் அணைஞ்சு போகக்கூடிய நிலைமையில இருந்தது? இந்த ஏலி வயசானவனா இருந்தா அவன் கண்ணு எப்படி இருந்தது? அவனுடைய கண்ணு இருளடைந்தது. கண்ணு இருளடைஞ்சு கிடக்கிறவனுக்கு அது பிரகாசிச்சா என்ன, அது அணைஞ்சு கிடந்தா என்ன, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வித்தியாசம், கண்ணு இருளடைஞ்சு கிடக்குது. இன்னொருத்தனை பார்த்தா அவன் சின்ன பையன், வளரல, சின்ன பையன், அவனுக்கு அது புரியல, ஒன்னு தெரியாது. இன்னொன்னு பார்த்தால் ரெண்டு பேரும் உறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரபாஸ், உடையாவிக்குரிய வாழ்க்கையில அணைந்து கிடக்கிறவைகளை, அணைந்து கொண்டிருக்கிறவைகளை இன்னைக்கு மறுபடியும் பிரகாசிக்கப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ரபாசம், அல்லேலூயா. எதெல்லாம் அணைந்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் அணைந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு மறுபடியுமாய் அக்னிமயமாய் பிரகாசமாய் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோவான் 5:35 வசனத்தில் வாசித்தால், யோவான் 5:35 வசனத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசப்பாவே சொல்றார். அவன் என்ன விளக்கு என்கிறார்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த விளக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அந்த குத்து விளக்கு அவர் இயேசு, அவர் தான் உலகத்துக்கு வெளிச்சம் என்று காண்பிக்கிறது. ஆனால் இங்கே ஒருத்தனை பற்றி இயேசுவே சொல்றார். அந்த யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அதே கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, அவர் உங்களை யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் என்ன அவசியம், என்ன அவசியம், என்ன குறையாமல் இருக்க வேண்டும்? அந்த அபிஷேகத்தில் குறை வந்துடக்கூடாது. அந்த ஆவியானவருக்கு அலலி அனுபவத்தில் குறைவு வந்துடக்கூடாது. ரெண்டாவது, அந்த திரி எப்படி இருக்கணும்? திரி என்ன செய்யணும்? திரி அழுக்கு பிடிச்சி கறி பிடிச்சி கிடக்கிறத என்ன செய்யணும்? அதை துடைக்கணும். அந்த கறி பிடிச்சதை அறுத்து தூர போட்டுட்டு அதை சுத்திகரிக்கணும். ஏதோ சில ஆவிக்குரிய வாழ்க்கையில கறி பிடிச்சி இன்னைக்கு கிடக்கிறதெல்லாம் எத்தனை பேர் அதை அறுத்து தூர போட்டு என்னை சுத்தம் பண்ண முடிய வாய்ப்பு கொடுக்கிறாங்க. இல்லைன்னா அணைஞ்சு போகும். உங்களுடைய விசுவாசம் அணைஞ்சு போகும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அணைஞ்சு போவோம். அப்படி அணைஞ்சு போறதுக்கு முன்னாலே அலலியா தூக்கி எரிய வேண்டிய அந்த அலலியா அழுக்குகள், அந்த கந்தைகள், அந்த காலலியா கறி பிடிச்சு கிடக்கிறத நீ மாத்து. எத்தனை பேர் மாத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா? அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த திரி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த விளக்கு எண்ணெயால நிரம்பி இருக்க வேண்டும். இந்த விளக்கும் எண்ணெயும் திரியும் இருந்தா போதாது. அது மேல தீய கொண்டு வந்து வைக்கணும் ரபா, அப்பதான் அது பிரகாசிக்க முடியும். எத்தனை பேர் பெந்தேகோஸ்தே தீ மேல வந்திருக்குன்னு சொல்றீங்க ரபா சரம்? அல்லேலூயா ரபா. இந்த பெந்தேகோஸ்தே தீ வந்திருக்கணும். பெந்தேகோஸ்தே தீ வராம நீ பிரகாசிக்க முடியாது. பெந்தேகோஸ்தே தீ வராம நீ பிரகாசிக்க முடியாது. எரிந்து பிரகாசிக்க முடியாது. நீ எரியணும்னு சொன்னா, பிரகாசிக்கணும்னு சொன்னா, இந்த அக்கினி வாழ்க்கையில வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா ரபா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதெல்லாம் மங்கி எரிகிறதோ, அணைந்து போகிறதுக்கு முன்னாடியே என்னை சுத்திகரித்து என்னை அபிஷேகத்தால் நிரப்பி, அல்லேலூயா, உம்முடைய அக்கினினால் என்னை நிரப்பி என்னை பிரகாசிக்க பண்ணும்னு கரத்தை உயர்த்தி சொல்லுவோம்.
ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா பாம்போ. ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து நல்ல இந்த ஹல்லேலூயா இந்த திருவிருந்த ஆராதனைக்கு முன்னால ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கருக்குகள் மாற்றட்டும், அழுக்குகள் மாற்றப்படட்டும், உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்போம், உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும், என்னை பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாற்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில சமயத்தில் அவரே சொல்றாரு, பாவம் இருக்கும் என்றால், மனம் திரும்பவில்லை என்றால் நான் விளக்கவே மாத்திருவேங்கிறார். மங்கி எறிகிறத சொல்லல, விளக்கவே நான் இல்லாம ஆக்கிடுவேங்கிறாரம்மா. நீங்க இரண்டாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், நீ மனம் திரும்பாவிட்டால், நீ மனம் திரும்பாவிட்டால், வெளிப்படுத்தல் 2:5 ஆகையால் நீ இன்ன இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்று நினைத்து நீ மனம் திரும்பி, அல்லது நீ மன அப்படி மனம் திரும்பலன்னு சொன்னால், நீ திரும்ப மனம் திரும்பலனா, நான் சீக்கிரமாய் வந்து என்ன செய்வேன், மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டவே நான் என்ன செய்வேன், நான் நீக்கி போடுவேன். விளக்கு தண்டவே நீக்கி போட உனையவே இல்லாம ஆக்கிடுவோம். விளக்கு தண்டனா நீக்கி போடுவேங்கிறார். எவ்வளவுதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பாவிட்டால், நீ ஒப்பு கொடுக்காவிட்டால், அது விளக்கு தண்டவே நான் மாற்றி போடுவேன். அது அவரால் கூடும், அவரால் முடியும். ஒரு நிமிஷம் போது மாத்துறதுக்கு எத்தனை பேர் ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ரப்பா என்னை சமர்ப்பிக்கிறேன், அழகிறாப்பா. எத்தனை பேர் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம், மனம் திரும்பி இயேசுவையாகிறப்பா. அழலிய விளக்கு தண்டை எடுத்து போடாத படிக்கு, விளக்கு தண்டு அணைந்து போகாத படிக்கு, அழலிய பிரகாசப்பட்டு பிரகாசப்பாய், அமீன் பிரகாசமாய் அதை உமக்கென்று பிரகாசிக்கும்படியாய். அலை லூயா ஆமே. என்னை அதை பிரகாசப்படுத்தும், என்னை பிரகாசிக்க பண்ணுங்க. அலை லூயா. விளக்கு அணைஞ்சு போகக்கூடிய நிலைமையில கிடக்கு, காரணம் அவன் கண்ணு மங்கி போயிருந்து. ஏன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் அணைஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியல? ஏன் அணைஞ்சுக்கிட்டு இருக்கு, குறைஞ்சு குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில? ஏன் இன்னும் வாலியா தெரியல? உங்க ஆவிக்குரிய கண்ணு மங்களா போயிருச்சு. ஆவிக்குரிய கண்ணு மங்களா போய் இருண்டு கிடக்கு, தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விழிப்பு இல்லை, உறங்கிக்கிட்டு இருக்கிறனால அது எரிஞ்சா என்ன, அணைஞ்சா என்ன, ஒண்ணும் தெரியாம கிடக்கு. வளர வேண்டிய விதத்துல வளரல. சின்ன பையனா இருந்தாவே அதனால அவனுக்கு புரியல. இன்னும் நீங்க வளரணும், அப்பதான் அவனுடைய வித்தியாசம் தெரியும், அப்பதான் அவனுடைய தேவை தெரியும், அப்பதான் அவனுடைய பிரயோஜனம் தெரியும். Praise the Lord. நாம என்ன வாசிக்கிறோம், இப்படி இவன் படுத்து கிடந்த போது, அல்லேலூயா, நாம் வசனத்தில் வாசிக்கிற 4 அப்பொழுது கர்த்தர் யாரோட பேசினாரு, சாமுவேலை கூப்பிட்டாரு, சாமுவேலைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்க வாசித்தா, முத தடவை, 2 மூணாவது தடவை வரைக்கும் கூப்பிட்டாரு. இவன் யார்கிட்ட ஓடுனா, ஏலிக்கிட்ட ஓடணும். அவனுக்கு புரியல, சின்ன பையன், அவனுக்கு புரியல. ஆண்டவர் பேசுறாரா ஏலி பேசுறாரான்னு தெரியாம இவன் ஏலிக்கிட்ட ஓடுதான் 3. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான், கர்த்தர் பல தடவை பேசுறாரு, பல தடவை எச்சரிக்கிறாரு, பல தடவை நம்மை ஆட்டி ஆளு அசைச்சு பார்க்கிறாரு, உலுக்கி பார்க்கிறாரு, பேசி பார்க்கிறாரு. ஆனா இன்னும் நமக்கு புரியல, சின்ன பையனை போல அவனை போல புரியாம ஆண்டவர் ஒருவேளை ஏலி ஏலி பேசியிருப்பானா, வேற என்ன மாதிரி இருக்குமோ, நாம ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயாப்பா. அப்படி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சதுனால கடைசியா ஏலி ஒரு நல்ல காரியம் சொன்ன, இனி ஒரு தடவை அவர் பேசினார்னா, நீர் பேசும் அடியன் என்ன செய்யறேன், கேட்கறேன்னு சொல்லி சொல்லுன்ட்டான். 4 எத்தனாவது தடவை, 3:10 4 யாரே நேரடியா வந்துட்டாரு, கர்த்தரே இப்ப இறங்கிட்டாரு. இதுவரைக்கும் சத்தத்தை மாத்திரம் தான் பார்த்தா, இப்ப ஆளவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் அவன்கிட்ட நேரடியா தொடர்பு, நேரடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேலே
சாமுவேலன்னு சொல்லி அவனிடத்துல பேச ஆரம்பிச்சாராலப்பா. எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்குள்ள நீர் பேசும், அடியன் கேட்கிறேன், அடியன் சொன்னா அடியன் ஆகலையா, அடியன் சொன்னா ஒரு அடிமைப்பா நான் உமக்கு, நீங்க பேசுங்க நான் சந்தோஷமா கேட்கிறேன், எனக்கு விருப்பத்தோடு நான் கேட்கறேன் உடைய வார்த்தையா, உடைய விருப்பத்தை விருப்பத்தோடு கேட்கறேன், வாஞ்சையோடு கேட்கிறப்பா ரப்பா என்னோட பேசுங்க, நான் கேட்கிறோம்னா நான் அது கீழ்ப்படுகிறேன், உடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யறேன், கீழ்ப்படுகிற ஆண்டவர. இப்ப ஆண்டவர் என்ன பேசுறாரு, நீங்க மூன்றாம் அதிகாரம் 13 வசனத்துல, 1 சாமுவேல் 3:13 வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு இப்போ சாமுவேலை பற்றி பேசல, அதுலயோ இஸ்ரவேலை பற்றி பேசல, முழுக்க முழுக்க அவனோடு கர்த்தர் பேசினதெல்லாம் யாரை பற்றி தான் பேசுறாரு, ஏலியை பற்றி, ஏலி குடும்பத்தை பற்றி, ஏலி பிள்ளைகளை பற்றி பேசுறார். 3:13 வசனத்துல இந்த அலலியா அலலியா இவன் சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிற அந்த பேச்சு, அந்த ஏலி அவனுடைய குமாரர்கள் ஒப்பினி பிணிகாசு அவங்க மேல என்னத்தை வர வச்சான், சாபத்தை வர பண்ணி இருக்கிறாங்க, அவனுடைய பிள்ளைகள் அவங்க மேல சாபத்தை வரக்கூடிய அளவுக்கு அவங்க விபச்சாரத்தில் வாழ்றான், வேசித்தனத்தில் வாழ்றான். நீங்க 2:22 வசனத்தில் வாசித்தால், 2:22 வசனத்தில் அவர்கள் என்ன செய்தார்களா, அதிலே ஆசரிப்பு கூடாரத்தில் வாசல்ல கூடி வருகிற ஸ்திரீகளோடு என்ன செய்தார்களா, அவர்கள் சைனித்த வேசித்தனம் பண்ணினார்கள். அதே 2:12 வசனத்தில் வாசித்தால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, யாருடைய பிள்ளைகள், பேலியாளின் பிள்ளைகள், பிசாசின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகளை போல வாழ்ந்தார்கள், பிசாசின் பிள்ளைகளை போல வாழ்ந்தார்கள், பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள், இவ்வளவு மகிமையாய் நிற்க வேண்டிய அவர்கள் பேலியாளின் பிள்ளைகள், அவர்கள் யாரை அறியவில்லை, கர்த்தரை அவர்கள் அறியவில்லை, பாவத்துக்கு மேல பாவம், அதுலயே விசாரத்துக்கு மேல விசாரம், பாவத்தை கூட்டிக்கிட்டே போனார்கள். அவர் முடிவு கட்ட ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர் அல்லவா, சொல்றாரா இல்லையா ஆண்டவர், நான் முடிவு கட்ட போறேன் சொல்றாரா இல்லையா, 13:14 சொல்லுமா, அல்லையா நான் ஆரம்பிச்சேன், அந்த பாவத்து நிமித்தம் அவன் குடும்பத்துக்கும் நான் நியாய தீர்ப்பை செய்வேன் என்றும் அறிவித்தேன், ஆரம்பிச்சு நான் என்ன செய்ய போறேங்கிறாரு, அல்லலியா 12 சுவாசிப்போம், நான் சொன்ன யாவையும் வர பண்ணுவேன், நான் தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் சொல்லிட்டார் ஆண்டவர். நான் ஆரம்பிச்சிட்டேன் வேலைய, ஏழு குடும்பத்தில் அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போறேன், அந்த தண்டனை ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிக்கவும் முடியாது, என்ன செய்ய முடியும், முடிக்கவும் முடியும், கர்த்தர் முடிவு கட்டிட்டாரு, அந்த பாவத்துக்கு முடிவு கட்டிட்டாரு, அந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்ட சொல்ற, நான் முடிவு கட்ட போறேன், யாரும் தடுக்க முடியாது, யாரும் முன்னால வர முடியாது, கர்த்தர் அப்படித்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டாரு. ஓப்பனி பிரயாசம் மறித்து போயிட்டான், ஏலி மறித்து போயிட்டான், அதுலயும் அவனுடைய பிள்ளைகள் அது ஏலியினுடைய அமீன் மருமக்க மாறு அவன் பிள்ளையை பத்தி நிக்க போத்துட்டு பேர் வச்சான், அதுலயா கத்துடைய மகிமை சிறவில விட்டு என்ன செய்தது, நீங்கி போயிட்டு ஆசரிப்பு அதில் கூடாரத்திலிருந்து பெட்டி உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போனது, ஆசரிப்பு கூடாரமே அழிந்து போகக்கூடிய நிலைமையில மாறி போயிருச்சு, தேசம் அமை தோல்வியை கண்டது, அழிந்து போனது. அதில் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த ஏலியினுடைய குடும்பத்தினுடைய பாவத்தின் நிமித்தம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அழிவு தண்டனை அங்கே கடந்து வந்தது. ரபா அல்லேலூயா அல்லேலூயா, இப்படித்தான் அநேக குடும்பங்களுடைய முடிவு பரிதாபமாய் காணப்பட்டது. ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது பெருசு ஆரம்பிச்சிடலாம், ஆனா முடிவு தான் சம்பூர்ணமா இருக்கணும். ரபாஸ் எத்தனை பேர் சபா ஆண்டவரே யாவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சுட்டு இருப்பா, ஆரம்பிச்சு இத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆலயாபா,
அல்லேலூயா ரபா. ஆனால் முடிவு உமக்கு மகிமையா இருக்கணும் ரபா. உம் முடிவு பரலோகமா இருக்கணும்ப்பா ரபா. அல்லேலூயா ரபா. முடிவு பரிதாபமா போயிடக்கூடாது. முடிவு அல்லேலூயா பரிதாபமா போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏலி குடும்பத்தை போல முடிவாயிடக்கூடாது. ஏலின்னு சொன்னால் அலலியா சிறவேலே அவனுக்கு பயந்தது, அவனை கனப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு முடிவு கட்டிட்டார் அவன் குடும்பத்துக்கு. அவர் ஆரம்பிக்க முடியும், முடிவு கட்டவும் முடியும் ரபாஸ். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குறைகளை ஒப்பு கொடுக்கணும் ரபா. அவர் முடிவு கட்டுறதுக்கு முன்னாலே குறைகள் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், அழணும், கதறணும். ஆண்டவரே என் குறைகளை மாற்றுங்க, என் குறைகளை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்காக நான் வாழுவேன், அல்லது உமக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் ரபா. உமக்காகவே இந்த வாழ்க்கை ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய சமூகத்தை நேசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறேன், இந்த வாழ்க்கை உமக்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனையில் அப்படி இன்றைக்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ரபா சொல்லாம். அல்லேலூயா ரபா. அல்லேலூயா ரபா. அவர் சொல்றார் 13வது வசனத்தில், 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன சொல்றாரு? அவனுடைய குமாரர் தங்கள் மேல சாபத்தை வரப்பண்ணினார்கள், அவன் அதை அறிந்திருந்தோம். அங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த ஏலி அவனுடைய குமாரர்கள் செய்கிற அத்தனை காரியங்களை என்ன செய்திருந்தானா? அவன் அறிந்திருந்தான். அவருடைய தவறுகள், அவருடைய பாவங்கள், அவருடைய வேசித்தனங்கள் எல்லாத்தையும் அவன் அறிந்திருந்தான். அவன் அறிந்திருந்தும் என்ன செய்யாமல் போனானா? அவர்களை அடக்காமல் போன என்னது? பாவம். பிள்ளைகளை அடக்காமல் போனாலே அது என்னதான்? என்னது? பாவம். உன் பிள்ளையை நீ அடக்கலைன்னா அதுவே உனக்கு ஒரு பாவமா மாறிப்போம். அடக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகள் உனக்கு அடங்கி இருக்க வேண்டும் ரபா. நீ அடக்காமல் போவா என்றால் சில பேர் பாருங்க, பிரியா விட்டுறது. எப்படி விட்டுறது? எப்படி விட்டுறது? பிரியா பிரியா விட்டு, பிரியா விட்டு கடைஞ்சி பிரியாவே போயிடும். பிறகு அதை கையில் பிடிக்க முடியாது, பிரியா போயிடும். எத்தனை பிள்ளைகள் அப்படி பிரியா விட்டு பிரியா விட்டு பிரியாவே போயிடுச்சு. நீ அடக்கலை, நீ கண்டிக்கலை, நீ தவற தவறுன்னு சொல்லலை. உன் பிள்ளை பிரியா போகணும், பிரியா போகணும், பிற பிரியா போயிடும். உன் கைக்குள்ள வராது அது. நீ அறிந்திருந்தும் அடக்காமல் போனதுனால அது கர்த்தருக்கு பின்னால் என்னதா தெரிஞ்சது? அது பாவமாய் தெரிந்தது ரபா. அடக்காமல் போன பாவம். என்ன பாவம்? என்ன பாவம்? என்ன பாவம்? அடக்காமல் போன பாவம். எத்தனை பேர் பிள்ளைகளை அடக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தர் தந்திருக்கிறார். அவர்களை நடத்த வேண்டிய பொறுப்பு தந்திருக்கிறார். அடக்க வேண்டிய பொறுப்பு, நடத்த வேண்டிய அமீன். உன் பிள்ளையாண்ட நீ நடத்த வேண்டிய வழியில் என்ன செய்ய? நீ நடத்து. அவளை அடக்க வேண்டிய விதத்தில் நீ என்ன செய்ய? அடக்கு. சில பேர் கண்டிக்கவே மாட்டாங்க, பிள்ளைகளை கண்டிக்கவே மாட்டாங்க. பிறகு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உலக்க கம்பை தூக்கிட்டு அடிக்கிறது. எதை அடிக்கிறது? எதை குறித்துக்கிறது? அது ஒன்றுமே கண்டிக்கிறது கிடையாது. இப்போ என்றைக்காவது ஒரு நாள் கண்டித்தா என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? பெல்ட்டை கலட்டுறது, இல்லைன்னா அருவாளை தூக்குறது, இல்லைன்னா அலல் என்னது கடப்பாறை கம்பியை தூக்குது. யாரு அலலியா? யாற்று தூக்குறது? இது அலல் தேவையா? பிறம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன செய்கிறான்? பயக்கிறான். உன் கையில் என்னத்தை எடுங்கிறாரு? அலி ரெண்டு குச்சடு கம்படு, அப்பப்ப ரெண்டு தட்டு தட்டு அதுலயே தட்டு தட்டு. கை வலிக்கத்தான் செய்யும், உடம்பு வலிக்கத்தான் செய்யும், தட்டு தட்டு. அது செப்பனிட்டு வளரும் அரபா. எப்படி வளரும்? செப்பனிட்டு கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன செய்யணும்? என் பிள்ளை வாய் நல்ல வாய் இருக்கு, வாய் இருக்கு, பழச்சுக்கிறோம். வாயை வச்சே பழச்சுக்கிறான், வாயை வச்சே பழச்சுக்கிறேன். ஏன்னா கெட்ட வார்த்தை அப்படி நல்லா பேசுறான், பொய் அப்படி நல்லா பேசுதான், பொய் அப்படி நல்லா பேசுதான். இல்லை பொய் என்ன பொய்? அடுத்தவன் பைசாவே ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டான். அடுத்த பைசா அடுத்த பைக்கெட்டுகள்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டான். அந்த அலுவலியா பென்சில், அந்த பேனா
என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும், அடுத்த நாள் ஒழுங்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு, இல்லைன்னா அதுலையா அடிக்கடைக்குன்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்து விட்டுருக்கணும். இது என்ன செய்யறது, அதை பத்திரமா வாங்கி, ஏ ராசா நீ நல்ல பிள்ளை, அதில் இன்னும் ரெண்டு தூக்கிடுவான், இன்னும் ரெண்டு தூக்கிடுவான். இப்படி ஆரம்பிச்சு விடுறது கடைசியில் ஓம் பாக்கெட்லே கையை வைக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். 500 ரூபா காலி ஆகும். நீ திடீர்னு வச்சிருந்த 2000 ரூபா அது இல்லாம போயிடும். கேட்டா போய் சொல்லுவான், எதிர்த்து பேசுவா. இதுக்கெல்லாம் காரணம் அவா இல்லை, அவா இல்லை, நீதான். நீ அடக்காமல் போன, கண்டிக்காம போயிட்ட. அல்லேலூயா. எத்தனை பேர் அவன் அறிந்திருந்தோ, 3:13 என்ன சொல்றாரு, எல்லாம் அவன் அறிந்திருந்தோ அதை அடக்காமல் போன, அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் என்ன செய்வேங்கிறாரு, நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். இந்த பாவத்துக்காக ஆண்டவர் சொல்றாரு, அவன் குடும்பத்துக்கு நான் நீங்காத நியாய தீர்ப்பு செய்ய போறேன். ரபா, எத்தனை பேர் அப்பா அது ரொம்ப சீரியஸான மேட்டர்னு சொல்கிறீங்க, எத்தனை பேர் ரொம்ப சீரியஸான மேட்ரு தான். நான் பொத்தாம் பொதுக்காமன்னு சொல்லி இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்கப்பா, பொத்தாம் பொதுக்காமல் இருக்க மாட்டேன், இனிமேல் நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன்ங்கிறீங்க ரபா. அல்ல இல்லையா ரபா, அல்ல இல்லையா. ஆராதனைக்கு கூப்பிடும் போது நீ போ நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு நினைக்க நிற்க நான். பிறகு நான் வாலியா வருவா 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், என்ன செஞ்சிடும், அது ஒரு நாள் படுத்துக்கிறோம். படுத்துக்கிட்டு ஏதாவது சில எக்ஸ்கியூஸ் சொல்லும், ஆராதனை முடிஞ்சு வீட்டு போகும்போது என்ன சொல்லுவோம், ஏதாவது சில எக்ஸ்கியூஸ் சொல்லும், இது இதனால் வர முடியல, அதனால் வர முடியல. லூஸ் மோசம், என்ன மோசம், என்ன மோசம், லூஸ் மோசம் ஆயிடுச்சு, அதனால் வர மாட்டேன்பா ஒரு நாள். இப்படியே சரி பரவாயில்ல, லூசு மாசம் தானே, அடுத்த நாள் வேற சாக்கு போக்கு வச்சிருப்பான். அதில் என்ன செய்யணும், என்ன செய்யணும், உன் மோசம் இருக்கட்டும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன செய்ய மோசனோட கூடியோ, அல்ல இல்லையாப்பா. தேவ பிள்ளையே, நீங்க அப்படி செய்யலன்னு சொன்ன அவர் சொல்றாரு, நான் ஏலியின் குடும்பத்தையே என்ன செய்ய முட்டாரு, நியாய தீர்ப்பு செய்வேன். நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த பலியும் என்ன செய்து, எந்த பலியுமே கிடையாது. ஒரு பலி நிமித்தமும் அதில் அந்த நியாய தீர்ப்புக்காக எதுவுமே நிவர்த்தி செய்ய முடியாதுங்கிறாரு. ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுதான், முடிவு கட்ட போறது முடிவு கட்ட போறதுதான். சரி, இவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய செய்திய அலலியா மறுநாள் காலையில் இந்த நம்ம சின்ன பையன் இந்த சாமியில் வந்து சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான், யார்கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் சொன்ன அத்தனை ஏழுகிட்ட வந்து சொல்லிட்டான். குடும்பத்தை பற்றி என்னமெல்லாம் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி அலலியா தண்டிக்க போகிறது நியாய தீர்ப்பு எல்லாம் சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே ஏழு என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஏழு என்ன பண்ணியிருந்துருக்கணும், என்ன பண்ணியிருந்துருக்கணும், என்ன பண்ணியிருந்துருக்கணும், நாங்கள் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கணும் அப்படிங்களோ, என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஆண்டடி சமூகத்தில் அழுது என்ன செய்யணும், அழுது ஒப்பு கொடுத்து கதறி இருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்லுதான், 3:18 அப்பொழுது சமூவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் ஏலிக்கு அறிவித்தான். அந்த ஏழு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் சொல்றத பாருங்க, ஆளு அதுக்கு அவன் சொல்றான், அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமான செய்வாராக செய்வாராக செய்யட்டும்னு விட்டுட்டான். இவ்வளோ பெரிய ஏழி, இவ்வளோ பெரிய பிரதான ஆச்சாரிய, அறிவில்லை, என்ன இல்லை, அறிவில்லை, உணர் இல்லை, ஒரு தாழ்மை இல்லை, ஒப்பு கொடுத்தல் இல்லை, மனம் திருப்புதல் இல்லை. அவர் கர்த்தர், அவர் விரும்புகிறபடி செய்யட்டும்ட்டான். அவளை வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் அசால்ட்டாக இருந்துட்டான்.
அழுது கதறி இருந்தால், அவன் அழுது துடிச்சிருந்தால், என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்தி இருந்தால், கர்த்தர் ஒருவேளை இறங்கி இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவன் மனம் திரும்பாததுனால, அவன் தன்னை தாழ்த்தாதனால அவனுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்துக்கே முடிவு கட்டிட்டாரா? ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்னு, ஒப்பு கொடு. என்ன கொடு? ஒப்பு கொடு. எதெல்லாம் அணைஞ்சு கிடக்கிறதோ அதை நீ அலலியா என்ன செய்ய, அதை பிரகாசிக்க பண்ணும்படியா ஒப்பு கொடு. ரபா, உறங்கிக்கிட்டு கிடக்கிற அந்த வாழ்க்கையை மாற்று. ரபா, அலலியா, கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவருடைய சமூகத்தை நேசி கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. அவர் எச்சரிக்கும் போது ஒப்பு கொடு. நீ அழு, நீ கதறு. அப்படி ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே திருவிருந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ரபாசர், அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நாம திருவிருந்தில் கலந்து கொண்டால், அல்லேலூயா, மனம் திரும்பி திருவிருந்தில் கலந்து கொண்டால், நம்மை தாழ்த்தி அழுது கதறி அல்லேலூயா நாம திருவிருந்தில் கலந்து கொண்டால் அது மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. ரபா, நம்மளது ஆண்டவரே.